கோவையில் மெட்ரோ திட்டத்தை இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முடிக்கப்பட்ட பணிகள் பராமரிப்பு இல்லாமல் உள்ளதாகவும் சாலைகள் மிக மோசமாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உடனடியாக சாலைகளை சரி செய்ய வேண்டும் என தெரிவித்த வானதி சீனிவாசன், மாநகராட்சி பகுதிகளில் குப்பைகளை அள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கடந்த முறை பட்ஜெட் அறிவிப்பிலே கோவை மெட்ரோ பற்றி நான் அங்கு பேசுகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதல்வரே எழுந்து நாங்கள் நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம் என்பதை கூறியிருக்கிறார். இதற்காக டிபிஆரும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கோவையினுடைய மெட்ரோ அறிவிப்பை இந்த பட்ஜெட்டிலே நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டில் உள்ள மருத்துவ தொழில்நுட்பங்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை பிரிட்டிஷ் கவுன்சில் முன்னெடுத்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள பிரிட்டிஷ் கவுன்சிலில் வயிறு மற்றும் குடல் பகுதியில் உள்ள பல்வேறு பிரச்சினைகளை மிக துல்லியமாக கண்டறிவதற்கான ரோபோ அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பிரிட்டிஷ் கவுன்சில் துணை தூதர் அலிவர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதிகம் சந்திக்கும் கர்ப்பப்பை நீக்க அறுவை சிகிச்சையில் இந்த சாதனம் மிகவும் சிறப்பானதாக துணை புரிவது நம்முடைய தமிழகத்து தாய்மார்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தாய்மார்களுக்கும் மகிழ்ச்சியை தருகிற வகையில் இது அமையும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மிக சிறந்த மருத்துவ கட்டமைப்பை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெயில் பதிவானது. தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. அதன்படி நேற்று கோவை, மதுரை, ஈரோடு, நாமக்கல், சேலம், திருச்சி, வேலூர், தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் வெயில் சதம் அடித்தது. மதுரை விமான நிலையம், திருச்சி மற்றும் ஈரோட்டில் தலா 103 டிகிரி, நாமக்கல்லில் 102 டிகிரி, கோவையில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. அதேபோல் வேலூரில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 103 வயதை கடந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருக்கு 15 ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னீர்குப்பத்தைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பரசுராமன். இவர் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் பரசுராமனை கைது செய்த போலீசார் மத்திய புழல் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் தலைமை ஆசிரியருக்கு 15 ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை மற்றும் 45,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். தனியார் பள்ளிகளில் 11 மற்றும் 12 வகுப்பு பாடங்களை நடத்தாமல் நேரடியாக நீட் வகுப்புகளை நடத்தக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரித்துள்ளார். சேலத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டுமென அதிக கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் இல்லம் தேடி கல்வி திட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். பதினொன்று இதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் 10, 11, 12, 13 வந்து பொது தேர்வுங்கிற கான்செப்டை நம்ம கொண்டு வந்தோம். தயவுசெய்து தனியார் பள்ளிகள் யாராக இருந்தாலும் அதிலிருந்து தயவுசெய்து வயலேட் பண்ணாதீங்கன்னு நான் கேட்டேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்ணின் உறவினர்கள் காதலர்கள் சென்ற காரை தாக்கிவிட்டு பெண்ணை அழைத்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. களரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாதீஸ்வரன் என்பவருடைய மகள் சுஜிதா அதே பகுதியைச் சேர்ந்த அஜித் என்பவரை காதலித்து வந்துள்ளார்.
பின்னர் அவரை திருமணம் செய்து கொண்டு பாதுகாப்பு கேட்டு எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சமடைந்துள்ளார். இதையடுத்து இருவரின் பெற்றோரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் அவர்களை அனுப்பி வைத்தனர். இதனிடையே காதலன் அஜித் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் சென்ற காரை வழிமறித்து தாக்கிய சுஜிதாவின் உறவினர்கள் அவரையும் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. இதில் அஜித் உட்பட 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். March 28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்திற்கு திமுக முழு ஆதரவு தெரிவித்துள்ளது. மின்சார திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெறுதல், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குதலை கைவிடுதல் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி இம்மாத இறுதியில் தேசிய அளவில் வேலைநிறுத்தம் நடைபெறவுள்ளது. இதற்கு திமுக ஆதரவு அளிக்கும் என தெரிவித்துள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், மத்திய அரசு எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் மாநில உரிமைகளை மட்டுமின்றி தொழிலாளர்களின் உரிமைகளையும் அடியோடு பறிக்கும் வகையில் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மூலப்பொருட்களின் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு காரணமாக பேப்பர் விலை அனைத்து ரகங்களிலும் உயர்ந்துள்ளது. குறிப்பாக ஏ கிரேட் பேப்பர் 1 டன் 60,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வரும் காலங்களில் அனைத்து ரக பேப்பர்களின் விலையும் உயர வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள விற்பனையாளர்கள், பேப்பர்களின் விலை உயர்வு காரணமாக நோட்டு புத்தகம் உள்ளிட்ட அனைத்து பொருட்களிலும் விலை பல மடங்கு உயரும் என தெரிவித்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு தொடர்பான ஆதாரங்களை வழங்க கோரி அமலாக்கப் பிரிவு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. இதற்கிடையே செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆவணங்களை வழங்க தமிழக போலீசாருக்கு உத்தரவிடக் கோரி அமலாக்கத்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்படவே அதனை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறையிடம் உள்ள அனைத்து ஆதாரங்களும் அமலாக்கப் பிரிவிடம் வழங்கப்பட்டு விட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள ஆவணங்களை பெற சிறப்பு நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. இதனையடுத்து மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். செங்கல்பட்டு பாலாற்று பாலத்தில் நடைபெற்று வந்த சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று முதல் வாகன போக்குவரத்திற்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பரனூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலாற்றின் குறுக்கே 2 மேம்பாலங்கள் உள்ளன. இந்த மேம்பாலங்கள் கடந்த ஆண்டு பெய்த மழை காரணமாக சேதமடைந்ததால் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து மேம்பாலத்தை சீரமைக்க நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி 7 முதல் சீரமைப்பு பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து வாகன போக்குவரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் யுவராஜ் உள்ளிட்ட 10 பேருக்கு கீழமை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கிய நிலையில் இதனை ரத்து செய்யக்கோரி யுவராஜ் உள்ளிட்ட 10 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளனர். சிசிடிவி காட்சிகள், தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி, தலைமறைவாக இருந்தது ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு கீழமை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் சாட்சிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் அதிகாரிகளாகவும் நிபுணர்களாகவும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் குடும்ப தகராறு காரணமாக மனைவி மீது கணவர் ஆசிட் ஊற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அழகு மீனா என்பவர் புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள பியூட்டி பார்லர் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் இவரது கணவர் கணேசன் என்பவருக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமாக சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் பியூட்டி பார்லரில் அழகு மீனா வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த அவரது கணவர் வழக்கம் போல தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் தான் மறைத்து வைத்திருந்த ஆசிடை அழகு மீனா மீது ஊற்றிவிட்டு கணேசன் தப்பி ஓடிவிட்டார். படுகாயமடைந்த அழகு மீனா தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள அவரது கணவரை போலீசார் தேடி வருகின்றனர்.
தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதிக்கு வருமான வரி விதிக்கும் மத்திய அரசின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களில் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பங்களிப்புக்கு வரி விதிக்கப்படும் எனவும், அரசு பணியில் உள்ள தொழிலாளர்களில் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பங்களிப்புக்கு வரி விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நடப்பு நிதியாண்டிலேயே நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், இதற்காக வருமான வரி சட்டத்தில் உரிய திருத்தம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவிப்பால் வருங்கால வைப்பு நிதி கணக்கு வைத்துள்ள ஊழியர்களில் சுமார் 1% பேர் மட்டுமே வரி செலுத்த நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 5ஆம் நாள் தெப்ப உற்சவத்தில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கோயிலிலிருந்து புறப்பட்டு மாட வீதிகள் வழியாக கோவில் திருக்குளத்திற்கு வந்தடைந்தார். தொடர்ந்து தெப்பத்தில் எழுந்தருளிய சுவாமியை கண்டு ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.